ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்கிட்ட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த பிளவுஸோட கிராஸ் பெல்ட் தைக்க போறோம். ஏன்னா அந்த கிராஸ் பெல்ட் வந்து புதுசா தைக்கிறவங்களுக்கு அந்த மெத்தட் வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் வைக்கணுங்கிறது எங்களுக்கு கரெக்டா தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அந்த கிராஸ் பெல்ட் மட்டும் இன்னைக்கு தைச்சு காமிக்க போறேன். அதுல வந்து இப்ப நான் தைக்க போற அந்த கிராஸ் பெல்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 13.5 இன்ச் பிளவுஸ், அதாவது நார்மலா எல்லாரும் போடக்கூடிய 13.5 இன்ச் உயரம். பிளவுஸோட உயரம் 13.5 இன்ச் போடுறவங்களுக்கு மட்டும் இந்த பெல்ட் வந்து கரெக்டா செட் ஆகும். இந்த பெல்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிராஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்ப பிளவுஸ் கிராஸ் பெல்ட் எப்படி தைக்கலாங்கிறத பாக்கலாம். இந்த பெல்ட்டுக்கு வந்து மெட்டீரியல்ல ஒரு 2 பீஸ் இருந்தா போதும். அதாவது அகலம் வந்து ஒரு 5 இன்ச் இருக்கணும், கம்பல்சரி 5. சப்போஸ் அதோட கூட இருந்தால் பரவாயில்ல, நல்லது தான். அதான் அதோட குறையாக இருந்துச்சுன்னா நமக்கு பெல்ட் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. அதே மாதிரி இந்த நீளம் வந்து ஒரு 10 இன்ச் இருந்தால் போதும். 10 கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம சைடில் அதை வெட்டி விட்டுருவோம். உங்களுக்கு கரெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லா பிளவுஸுக்கும் வந்து கரெக்டாக ஒரு 10 இன்ச் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது நீங்கள் முன்னுக்கிட்டே வெட்டினா கூட வெட்டி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 4 கண்டிப்பாக வேணும். லைனிங்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க. ஒரு லைனிங் பீஸ் வைக்கிறேன், ஒரு பிளவுஸ் மெட்டீரியல் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வைக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக 1.5 இன்ச் விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா 1.5 இன்ச் உள்ள கிளாத் இருந்துச்சுன்னா தான் பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் கிளாத் ஒன்று, இந்த பிளவுஸ் மெட்டீரியல் ஒன்று, அப்புறம் லைனிங் கிளாத் ஒன்று, அதே மாதிரி 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி தையல் பண்ணு. ஒன்றரை இன்ச் தள்ளி தையல் போட்டிருக்கோமா, ஒரே ஒரு லைனிங் மட்டும் எடுத்துட்டு இந்த லைனிங் மேலே ஒவ்வொருத்தில் எச்சு தையல் போடுங்க. போட்டுட்டு லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே தள்ளிட்டு 1 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க, பட்டி மாதிரி 1 இன்ச்சில். உள்ளே வந்து 1.5 இன்ச் மடிச்சிருக்கோம், 1 இன்ச்சுங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சில் தையல் போட்டோம். இப்படி போட்டோம்னா தான் உள்ளே வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அவங்க போடும்போது சுருங்காமல் இருக்கும். இதை ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அதாவது இப்படி உள்பக்கம் வெளியில் தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி உள்பக்கம் வந்து இப்படி மாற்றி வைக்கணும். இல்லை சப்போஸ் இது வெளிப்பக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெளிப்பக்கத்தையும் இப்படி மாற்றி இப்படி வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஒன்று போல் வெட்டினோம்னா தான் ஆப்போசிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு சைஸ் பண்ணிக்கிறோம். இதில் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஊக்கு பட்டி வர்ற பக்கம் தான், ஊக்கு மாற்ற பக்கம் வந்து 3.5 இன்ச் வரணும். 3.5 இன்ச் வரணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 2.75 வச்சுக்கோங்க. 2.75 வச்சிங்கனாலும் சரி, இல்லை 3 வச்சாலும் பிரச்சனை, அது அந்த ஒரு 1/2 இன்ச்சில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் 2.75 வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்கன்னு தெரியாது, அதனால் 2.75 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2.75 வச்சுக்கிட்டு இந்த 2.75 இருந்து அந்த 3 இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட் மாதிரி கொண்டு போங்க. இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட் மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி போட் மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த கிராஸ் பெல்ட் வந்து நல்லா உட்காரும். இப்போ போது இப்படி ரெண்டு எடுத்து போட்டிங்கன்னா ஆப்போசிட் கரெக்டாக இருக்கும், இப்படி வரணும். நீங்கள் ஒரே சைடு போட்டு விட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே சைடு போயிடும், இதுதான் கரெக்டானது. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 3.5 வரணும், இங்கே 2.75. அப்போ போது அந்த கிராஸ் பீஸ் இதில் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இந்த நம்ம இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 1.5 இன்ச், அதாவது
அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறது வந்து இந்த தையல் போடுறோம் இல்லையா, அந்த தையல்லேருந்து கணக்குப்படி 3 இன்ச்சு வரணும். இங்கேருந்து கணக்குப்படி 3 இன்ச்சு வச்சிடாதீங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் வரும். அதனால் இதுலேருந்து 3 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு டாட் பிடிச்சிருக்கோம், இந்த டாட்லேருந்து 1 இன்ச்சு மேலே கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வேணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் இந்த ஒரு இந்த டாட் 3 இன்ச்சு பிடிச்சிருக்கோம், அதுலேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து இந்த இப்போ டாட் வர்றது 1 இன்ச்சு கேப் வரணும். அந்த மார்க்கு தான் சென்ட்ரு, அதாவது 3 இன்ச்சு பிடிச்சிருக்கோம், அதுலேருந்து மார்க் பண்ணியே காமிக்கிறேன். 1 இன்ச்சு இருக்கா, 1 இன்ச்சுங்கிறது நீங்கள் 1.5 இன்ச்சு வரைக்கும் தள்ளி வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் 1 இன்ச்சோட இன்னும் நெருக்கி வச்சிங்கன்னா அந்த கிராஸ் வந்து ரொம்ப ஊசியாயிரும். இந்த டாட் பிடிச்சிட்டோம், இப்போ வந்து இந்த ஊக்கப்பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிக்கிறோம். அந்த டாட் பார்த்தீங்கன்னா நான் அந்த மார்க் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கே நிற்கிதான். இதில் வந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம். இந்த 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம், இந்த மார்க்கில் இருந்து 1 இன்ச்சோட நிப்பாட்டிட்டேன், அதாவது இந்த டாட்டும் 1 இன்ச்சோட நிப்பாட்டிடணும், இந்த பக்கம் ஒரு டாட்டும் 1 இன்ச்சோட நிப்பாட்டிடணும். இப்போது சென்டர் டாட் பிடிக்க போகிறோம் இல்லையா, அந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே உட்காந்துரும். இந்த டாட் இன்னும் அங்கே தான் இருக்குது, அதுலேருந்து 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டுக்கு உள்ள கேப் வந்து கரெக்டாக 1 இன்ச்சோட நான் நிப்பாட்டியிருக்கேன். 1 இன்ச்சோட நெருக்கி வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஊசியாக போயிடும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் 1 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அந்தளவுக்கு அவங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் காண்பிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்கிற அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் நான் பிடிக்கிறேன். இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது மட்டும் இந்த ஷோல்டரும் இந்த ஷோல்டரும் கரெக்டாக வச்சு பாருங்கள். இந்த டாட் எங்கே பிடிக்கிறீங்களோ அதே இடத்துல இதையும் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது மட்டும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பெல்ட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணுங்கள். இந்த ஊக்கு மாற்றம் இல்லையா, ஊக்கு மாற்ற பக்கம் இதை அட்டாச் பண்ணுங்கள். இதை மேலே வச்சு தைக்காதீங்க, பெல்ட்டை மேலே வச்சு தைக்காதீங்க, இந்த பாடி பீஸை வந்து மேலே வச்சு தைங்க, கிராஸ் பீஸு, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடையில அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிற பீஸ் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க, மடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த பெல்ட் பீஸில் வர பிசர் வந்து கீழே நோக்கி இறக்கி விட்டு தையல் போடுங்க, அப்போ தான் பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுறேன். ஓரத்தில் எடுதல் போட்டுக்கோங்க, போட்டதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து கரெக்டாக கெச்சுன்னு உட்காரும், ஏன்னா இங்கேயும் நல்லா டைட் கிடைக்கும், இங்கேயும் நல்லா பீஸ் உள்ளே கொடுத்ததுனால நல்லா டைட் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க க்ளோஸ் போடும்போது இந்த இடம் வந்து சுருங்கவே சுருங்க, அது கெச்சுன்னு நிற்கும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. அதே மாதிரி ஊக்கப்பட்டி தைக்கிறோம்ல, ஊக்கப்பட்டி 1/2 இன்ச்சு அகலும், அந்த ப்ளவுஸுக்கு ஊக்கப்பட்டி எவ்வளோ உயரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. சிங்கிளாக இருந்தால் போதும், 2 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும், 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க, மடிச்சுட்டு அப்படியே வச்சு தைக்கணும். போகிறதுல ஒரு ப்ரெஸ் ஸ்டைல் போட்டுட்டு
ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் மடிச்சு சும்மா ரஃபா தையல் போட்டுக்கோங்க. இல்ல அப்படியே நீங்க மடிக்கிற மாதிரி இருந்தாலும் மடிச்சுக்கலாம். ஒரு ரஃபா தையல் போட்டோம்னா அந்த பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம வளையாம இருக்கும். ஏன்னா பட்டி தைக்கும் போது ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்படி வச்சோம்னா அந்த பட்டி வளையாது. இந்த பட்டி வந்து வளையாம அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பீஸ் வந்து நான் டபுளா எடுத்திருக்கேன், ஒரு 5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெட்டையா மடிச்சா 2.5 இருக்கணும், கீழே உள்பக்கம் இருந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா இது ரெட்டையா தானே மடிச்சிருக்கோம், இதை அப்படியே எடுத்து அந்த தையல் மேல அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு பக்கத்தில் ஒரு இடத்தில் அவ்வளோதான். இதான் கிராஸ் பெல்ட் வந்து இவ்வளோதான். இந்த கிராஸ் பெல்ட் வந்து 13.5 இன்ச் அதாவது ப்ளவுஸ் நார்மலாக போடுற 13.5 இன்ச் ப்ளவுஸ் போடுறவங்க ப்ளவுஸ் ஹைட்டுக்கு மட்டும்தான் இந்த பெல்ட்டோட அளவு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த 13.5 அதுக்கு மேலே வந்து 14 இன்ச் 15 இன்ச் 15.5 அப்படி சொல்லிட்டு ப்ளவுஸ் உயரம் வந்து கூட்டி போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த பெல்ட்டோட உயரத்தையும் கூட்டிக்கணும். அதாவது ப்ளவுஸ் எவ்வளோ உயரமோ, அதாவது 13.5 வந்து எல்லாருக்கும் பொதுவான அளவு, அந்த பொதுவான அளவுக்கு தான் நான் இந்த பெல்ட்டு சொல்லியிருக்கேன். அந்த அந்த ப்ளவுஸோட 13.5 ஹைட்டு போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதில் எவ்வளோ ஹைட்டு கூட்டுறமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பெல்ட்டோட ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கூட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த உயரமான ப்ளவுஸ்க்கும் இதே மாதிரி பெல்ட் வச்சிங்கன்னா பேக் பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் கிராஸ் பெல்ட். இது வந்து கரெக்டாக உட்காரும் எல்லாத்துக்கும். இப்போ நான் தச்சு அந்த கிராஸ் பெல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி தச்சு பார்த்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.